This video is sponsored by Ancient Village Restaurant. Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து வெஜ் சிக்கன் ஷேஸ்வான் ஃப்ரை ரைஸ் செய்ய போறோம். வாங்க எல்லாரும் நல்லா சமைச்சு ருசிப்போம். நம்ம வெஜ் சிக்கன் ஷேஸ்வான் ரைஸ் தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிடுறேன். சோயா எடுத்துருக்கேன். 1 கிலோ ரைஸ் போட போறோம். 1 கிலோ பாஸ்மதி ரைஸ், அரைச்ச மிளகுத்தூள், மிளகாய் நம்ம வந்து அரைக்கணும். அது போக கேரட், பீன்ஸ் இருக்கு, குடமிளகாய், வெங்காயம் இருக்கு, பெரிய வெங்காயம், முந்திரி எடுத்திருக்கோம், ஒயிட் பெப்பர், கிரீன் சில்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணணும், புதினா இருக்கு, மல்லி, இவ்வளவு நமக்கு தேவையான பொருட்கள், மிளகு, சீரகம், உப்பு. வாங்க நம்ம எப்படி செய்யறோம் வீடியோவில் போவோம். 1 கிலோ வேற வந்து நம்ம நல்லா ஊற வச்சுக்குவோம். ரைஸ் ஊற வைக்கிற கேப்ல ஷேஸ்வான் பேஸ்ட் செஞ்சிடலாம். ஷேஸ்வான் பேஸ்ட் நமக்கு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு இது எடுத்துக்கோங்க. இதுல வந்து நம்ம மிளகாய் வந்து வேக வைக்க போறோம். தண்ணி நம்ம 1 கிலோ ரைஸ் இப்ப போடுறதுனால ஒரு 20ல இருந்து ஒரு 40 மிளகாய் போட்டுக்கலாம். நம்ம பேஸ்ட் தான் இறக்க போறோம். ஷேஸ்வான் ரைஸ் வந்து ஷேஸ்வான்கான பேஸ்ட் ரெடி பண்றோம். நமக்கு 1 கிலோனால ஒரு 200 கிராம் சோயா, இது வந்து வரமுளகா நல்லா வெந்ததை வச்சு அப்புறம் ஷேஸ்வான் பேஸ்ட்டுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். நம்ம ரைஸ்க்கு வந்து எந்த விதமான கலர் சேர்த்த போகிறதில்ல. வரமுளகாயே ரெட் கலர் ஆயிடுச்சு பாருங்க. காஞ்ச மிளகாம்பாங்க ஒரு ஏரியாவில் வத்தலும்பாங்க. கட் பண்ணிக்குவோம். நல்லா இப்படி லென்த்தாக கட் பண்ணிட்டா கொஞ்சம் இதாக இருக்கும். லென்த் கட் பண்ணி அப்படியே ரெண்டா இந்த ரைஸ் ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரி, ஏன்னா நம்ம ரைஸும் நல்லா லென்த்தாக வரும். ஷேஸ்வான் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பாஸ்மதி ரைஸ் நல்லா ஊறிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் பக்கமே ஆயிடுச்சு. நல்லா பளபளன்னு வரக்கு கொஞ்சமா தண்ணியில வந்து நம்ம ரைஸ் பாயில் பண்ற தண்ணியில வந்து கொஞ்சம் ஆயில். இப்போ நம்ம வெஜ் சிக்கனுக்கு வந்து இதை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்குவோம். மஞ்சத்தூள், மல்லி, கரம் மசாலா, நல்லா ஸ்மெல்லு கொஞ்சம் பட்டகிராம் பவுடர், இது கொஞ்சம் நம்ம ஷேஸ்வான் அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து கொஞ்சம் காரத்துக்கு ஆட் பண்ணிக்குவோம். இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. நல்லா ரைஸோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரைஸும் நமக்கு கிட்டத்தட்ட
அப்படின்னு மேலே வந்துருச்சு. இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் ஆகும்போது நம்ம அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம், தண்ணியில் இருந்து ஃபில்டர் பண்ணி நல்லா ஆற வைக்கணும். அப்போ தான் நமக்கு ஃப்ரை ரைஸ் வெஜ் சிக்கனுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் ஃப்ரை பண்ணணும், அதனால் ஆயில் ஊற்றிக்கணும் கடையில். ஆயில் நல்லா காய்ச்சிருச்சு, நல்லா சூடு அதிகமாக இருக்குது. வெந்துருச்சு, சிக்கன் மாதிரியே இருக்கு, புழுது சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, நல்லா சாஃப்டா இருக்கு. பன்னீர் வச்சிருக்கோம், இது வந்து எதுக்குன்னா நம்ம சிக்கன் ரைஸ் நார்மலா எக்கு போடுவோம், அதனால எக்குக்கு போதும் பன்னீர் யூஸ் பண்ண போறோம். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், கேப்சிகம், ஆனியன், ஷேஸ்வான் பேஸ்ட், ரைஸ். ரைஸ் நல்லா இந்த மாதிரி பளபளன்னு இருக்கணும், இருக்கணும். ரைஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹாஃப் அன் இன்ச் ஒன் இன்ச் போய் இருக்கும் போல இருக்கு ரைஸ். இப்போ நம்ம இது ரெடி பண்ணிடுவோம், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நல்லா இது காரமான ஐட்டம்னால நம்ம இதுக்கு ஆயில் சேர்த்த போகிறது இல்லை, பட்டர் போடுறோம், நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. முந்திரி வந்து குழந்தைகளுக்கு நல்லா பிடிக்கும், அதனால் நமக்கு நல்லா எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். நல்லா நீள நேரமாக வெட்டி வச்ச ஆனியன், எப்போ ஆனியன் வணங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வணங்கும். நம்ம முட்டைக்கு பொதுவாக யூஸ் பண்ண போகிறோம். நார்மலாக ஃப்ரைட் ரைஸ்னால் உங்களுக்கு எக்கு இருக்கும் சிக்கன் ரைஸில். இப்போ வெஜ் சிக்கன்னால் நம்ம முட்டை யூஸ் பண்ண முடியாதுக்கிறதுனால நம்ம வந்து அதை பன்னீர் நல்லா பொடிச்சு முட்டை மாதிரியே இது பண்ணுறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ நல்லா வெங்காயம் வணங்கிருச்சு, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வணங்கின பிறகு நல்லா பொடியாக கட் பண்ண கேரட் பீன்ஸ், நல்லா நறுக்கி வச்ச கேப்சிகம், தொட மிளகாய், நம்ம அரைச்சி வச்ச ஷேஸ்வான் பேஸ்ட் வந்து ஆல்ரெடி வெந்திருக்கு, அதில் பச்சை வாசம் இருக்காது. இப்போ நமக்கு வெஜ் சிக்கன் போட போறோம். நல்லா வதங்கிடுச்சு, இதில் கொஞ்சம் ரைஸ் போட்டு விடுமோ. நம்ம இப்போ ரைஸ் போட்டுடலாம். தேவையான சால்ட்டு, இப்போ முட்டைக்கு பதிலாக பன்னீர் போடுறோம்.
எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, பசி வேற ஆகுது. நானும் எங்கள் கேமராமேன் மிஸ்டர் உதயகுமாரும் சாப்பிடப்போம். அவர் நானாவது டேஸ்ட் பார்க்குறேங்கிற பேரில் நிறைய சாப்பிட்டேன், சாப்பிட்டு பார்த்து சரி நான் சாப்பிடும்போது உங்களை மீட் பண்ணுறேன். ஒரு முடிச்சுட்டு சாப்பிட போகிறோம். நான் சாப்பிட்டு பார்க்குறோட நீங்கள் எங்கள் ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட்டு பாருங்க, நல்லாவே இருக்கும். நல்லா இருக்கு, நான் செஞ்சா நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். இந்த நல்லா இருக்கு, வெஜ் மாதிரி இல்லை, நான்வெஜ் ஃபீல் வருது. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அதை சொல்லுங்கள். காரமாக இருக்கு, தயிர் வச்சுக்கோங்க. நான் ஒரு பரதேசிடா, அவங்க வாட்டுக்கு வாழ்ந்துட்டு போகிறாங்கன்னு விட்டுறணும்.